நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதுச்சேரி மாநிலத்தில் 12 வயது சிறுமிக்கு ஹார்மோன் மாத்திரைகளை கொடுத்து வெளிநாட்டு முதியவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டை சேர்ந்த முதியவர் கொடுத்த சிறுமி கடந்த 4 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. திகார் கார்ன் என்ற 26 வயது பிரான்ஸ் நாட்டினர் கடந்த சில ஆண்டுகளாக புதுச்சேரியில் தங்கியிருந்து சமூக வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் 4 வீடுகள் கொண்ட அடுக்குமாடு குடியிருப்பு உள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒடிசா சென்ற அவர் அங்கிருந்து பிலோமினா மற்றும் அவருடன் 3 மகள்கள் ஒரு மகன் என 5 பேர் கொண்ட குடும்பத்தை தன்னுடன் புதுச்சேரிக்கு அழைத்து வந்துள்ளார். எளிமையான உள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் அவரையும் தத்தெடுத்து இருப்பதாகவும் இந்த நிலையில் அதில் ஒரு சிறுமிக்கு திகார் கார் பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. 12 வயதான சிறுமிக்கு தொடர்ந்து ஹார்மோன் மாத்திரைகளை கொடுத்து 20 வயது சிறுமியை போன்ற மாற்றியிருக்கிறார் என்றும் அந்த புகாரில் கூறப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் திகாரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.